வாழ்க வளமுடன். சிவாய நமவும். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். நம்ம இரவுல நம்ம வீட்டு மொட்டை மாடியில மல்லாக்கப்படுத்திக்கிட்டு இந்த வானத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எண்ணில் அடங்காத அதாவது கோடிக்கணக்கான விண்மீன்கள் அங்கே பூத்திருக்கும். அப்ப அதை இருட்டில் பார்க்கும் பொழுது ஒரு இந்த நட்சத்திர கூட்டம் கூட்டமா இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்படியே பாலை ஊத்தி அது ஒரு பாதையாக வந்தா வளைஞ்சி வரும்பொழுது எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த நட்சத்திர கூட்டம்லாம் தெரியுமா? இதை தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் பால்வெளி மண்டலம் அதாவது மில்க் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் வாழுகின்ற இந்த பூமியும் பார்த்தீங்க அப்படின்னா, நம் கண்ணுக்கு தெரிகின்ற அந்த சூரிய குடும்பத்தின் ஒரு கிரகம். அப்போ நாம் வாழுகின்ற இந்த சூரிய குடும்பத்தை போல் இன்னும் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் தனித்தனியாக கூட்டம் கூட்டமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் இன்று விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர்களுக்கு அறிவுக்கு புலப்படாத எவ்வளவோ விஷயங்களை நம்மளுடைய வழிவந்த ஞானிகள் தன்னுடைய தவசக்தியால் மெய்ஞானத்தால் உணர்ந்த அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நவ கிரகங்கள்லாம் நமக்கு தெரியுது. அப்ப நாம் வாழுகின்ற இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 27 நட்சத்திரங்களுமே ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா தனியான நட்சத்திரம் கிடையாது. இந்த 27 நட்சத்திரங்களுமே 27 குடும்பங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஆயிரக்கணக்கான நட்சத்திர கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் சேர்ந்தது தான் ஒரு நட்சத்திரம். இப்போ சதயம் அப்படின்னா அதில் 100 நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எண்ணிக்கை தான், ஆனால் அதற்கு மேலேயும் இருக்கும். இப்போ அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் சூரிய குடும்பத்தில் மனித பூக்கள் வாழுகின்ற இந்த பூமியை போல் வேறு ஏதாவது கிரகத்தில் மனிதன் வாழ்கிறானா, இல்லை வேற்று கிரக வாசிகள் வாழ்கிறார்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானம் ஆய்வு செஞ்சிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேற்று கிரகங்களுக்கு நாம விண்கலத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழ்கின்ற இந்த பூமியை எத்தனையோ நட்சத்திரங்களும் கிரகங்களும் நெருங்கி வரும். இப்போ அதனால் ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அதை வந்து விண்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பேரழிவும் மற்ற கிரகத்தால் இந்த பூமிக்கு ஏற்படவில்லை, இறைவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மனிதன் கற்காலத்தில் இருந்த காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து விண்ணில் இருந்து ஒரு பச்சை நிற வால் நட்சத்திரம் பூமியை வந்துட்டு பார்த்துட்டு போனதா சொல்றாங்க விஞ்ஞானத்தில். இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பச்சை வால் நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வருடத்தை கடந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 2023 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இந்த பூமிக்கு அருகில் வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் பகல் நேரத்தில் நம்ம தொலைநோக்கி மூலமாகவும் இரவில் வெறும் கண்களாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க விஞ்ஞான மையமான நாசா சொல்லுது. இந்த பச்சை நிற வால் நட்சத்திரம் கிட்ட
நெருங்கி வருது அப்படிங்கிறத 2022 மார்ச் மாசமே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இந்த ஒரு வருட காலமா அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வால் நட்சத்திரம் இப்ப வந்து பூமியை நெருங்குது. 50,000 வருடத்திற்கு முன்னே இந்த பூமியை வந்து பார்த்து விட்டு போன அந்த பச்சை வால் நட்சத்திரம் மறுபடியும் வரும் பொழுது இந்த பூமிக்கு ஏதாவது நிகழுமா, ஏதாவது மாற்றம் ஏற்படுமா இந்த பூமியில் அப்படின்னு தான் இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. எதுவும் நடக்காதுங்க. எப்படி அந்த விண்ணில் இருக்கக்கூடிய மேகங்கள் மலையை அனுப்புகிறதோ, இந்த மலையை நம்ம வந்து பூமிக்கு வரக்கூடிய விருந்தாளியா தான் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய, இந்த விண்ணில் இருந்து வரக்கூடிய அத்தனை விண்கற்களும் வால் நட்சத்திரங்களும் பூமிக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் தான். அப்ப இந்த பச்சை வால் நட்சத்திரமும் ஒரு விருந்தாளியாகத்தான் இந்த பூமிக்கு வருகிறது. அப்ப இந்த பச்சை என்பது, பச்சை நிறத்தை யாரு குறிப்பாங்க, காக்கும் கடவுளான விஷ்ணு குறிப்பார். பச்சை நிறம் வந்து விஷ்ணுனுடைய நிறம். அப்ப அந்த ஸ்ரீமன் நாராயணனே பூமிக்கு வந்து நம்மளை எல்லாம் பார்த்துட்டு போக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கலாம். அதாவது மெய்ஞானத்தில் இதுதான் ஆன்மீகம். அப்போ அந்த பச்சையின் வால் நட்சத்திரம் இந்த பூமியை நெருங்கி இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் இந்த பூமிக்கு அருகில் இருக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் வரவேற்று அதை நாம் முடிந்தால் இரவில் வெறுங்கண்ணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எத்தனையோ காலகட்டமாக இந்த பூமியை நெருங்கி வந்த அத்தனை விண்கற்களும் பூமியை தொடாமலே போயிருச்சு. ஏன்னா இந்த பூமியை இந்த பிரபஞ்ச சக்தி இன்னும் காத்து கொண்டு தான் இருக்கிறது. இனி வரும் காலங்களில் இந்த பூமியை, இந்த பிரபஞ்சம் தன்னுடைய சக்தியால் ஒரு வளையமாக பாதுகாத்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய சித்தர்களும் ஞானிகளும் இன்னைக்கு அவங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாம, அவங்களுக்கெல்லாம் இறப்பே கிடையாது இந்த சித்தர்களுக்கெல்லாம். ஏன்னா அவங்களாம் சாகா வரம் பெற்றவர்கள். அவங்கெல்லாம் இன்னைக்கு நமக்காக ஏதோ ஒரு மூலையில் இந்த உலகத்தில் மறைவிடத்தில் இருந்து தவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப அந்த சித்தர்களுடைய தவ வலிமையால் இந்த பூமி இன்னும் கோடான கோடி ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகள் நம்மை விட இந்த பூமியில் ஆளுமை பெற்று வாழ்வார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.